ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ரொம்ப சுலபமான சாக்லேட் கேக். மைதா, கோதுமை, சுகர், முட்டை, பட்டர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, குக்கர், ஓவன், இப்படி எதுவுமே இல்லாம ரொம்ப ரொம்ப சுலபமா வெறும் மூணே பொருட்கள்ல செய்ய போறோம். அதுலயும் கேக் செஞ்சு முடிச்ச பிறகு நாம கொடுக்கக்கூடிய அந்த ஃபைனல் டச் தான் இந்த கேக்குடைய ஹைலைட்டே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சுலபமாக நினைக்கும் போதெல்லாம் செஞ்சு சாப்பிடக்கூடிய இந்த சுலபமான 3 இன்க்ரீடியன்ட் கேக் ரொம்பவே சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. நான் இப்போ இந்த மாதிரி ஓரியோ பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பாக்கெட்டில் 12 பிஸ்கட் இருக்கு. நான் 3 பாக்கெட் எடுத்திருக்கேன், மொத்தம் 36 பிஸ்கட். அதை இந்த மாதிரி லேசாக உடைச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துடுறேன். நீங்கள் ஓரியோ பிஸ்கட்டில் தான் செய்யணும் அப்படின்ட்டு கிடையாது, ஏதாவது சாக்லேட் பிஸ்கட் எடுத்துக்கோங்க. முக்கியமாக க்ரீம் பிஸ்கட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது மட்டும் போதும். இப்போ எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு சேர்த்துறேன். இதில் இப்போ 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்க்குறேன். இப்போ இதில் ஈனோ ஃப்ரூட் சால்ட் 1 பேக்கெட் சேர்க்குறேன். இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இது இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அந்த பிஸ்கட் நல்லா அந்த பால் கூட அரைஞ்சு நல்லா ஸ்மூத்தாக வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதோ அரைச்சி எடுத்தாச்சு, ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக ரெடியாயிருக்கு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். இதில் ஆயில், பட்டர், நெய் இதில் ஏதாவது ஒன்று லேசாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் பட்டர் பேப்பர் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிறேன். வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் லேசாக ஆயில் அல்லது பட்டர் வந்து லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஓரியோ பிஸ்கட் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸை வந்து உள்ளே சேர்த்துடலாம். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே கேக் செய்யலாம். ஆனால் பட்டர் பேப்பர் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக கிடைக்கும். அதனால தான் இப்போ மேலே கொஞ்சமாக நட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா ஏதாவது சில நட்ஸை வந்து லேசாக க்ரஷ் பண்ணி எடுத்துருந்தேன். அதை இந்த மாதிரி மேலே தூவி விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான், இது கண்டிப்பாக சேர்க்கணும்னு கிடையாது. இந்த ரெசிபிக்கு நான் சொன்ன முக்கியமான பொருள் பிஸ்கட், பால் அண்ட் ஈனோ சால்ட் மட்டும்தான். இப்போ இதை நல்லா டைட்டாக மூடிடலாம். இந்த மாதிரி மூடியில் மேலே இந்த மாதிரி ஹோல் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் பேப்பர் வச்சு லேசாக அடைச்சிருங்க. அப்போ தான் காற்று வெளியில் போகாமல் நம்ம கேக் நல்லா பேக் ஆகி வரும். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ரொம்ப குறைவான தீயில் வச்சுருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைவான தீயில் வச்சுருங்க. இப்படியே 40-50 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஓவன்லேயும் செய்யலாம், ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம், அல்லது நம்ம ஏற்கனவே பர்பன் பிஸ்கட் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துருப்போம் இட்லி பாத்திரத்தில் வச்சு. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் நார்மல் கடாயில் செஞ்சு காட்டுறேன். இப்போ இருக்கட்டும். சரியாக 45 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம கேக் ரொம்ப சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. உள்ளே இந்த மாதிரி லேசாக ஏதாவது ஒரு குச்சி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்ம கேக் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நீங்கள் கேக் எடுக்க வேணாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே அந்த பட்டர் பேப்பரை லேசாக எடுத்தாவே எவ்வளோ சூப்பராக நம்ம கேக் வருதுன்னு. பின் சைடு பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இதை அப்படியே கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நம்மளுடைய ஃபைனல் டச், இதை கொஞ்சம் இன்னும் ரிச் ஆக்கிறதுக்காக மேலே சாக்லேட் சிரப் வந்து நான் கொஞ்சம் சேர்க்குறேன். சாக்லேட் சிரப்பை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம், அல்லது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சில்கியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கேக்குக்கெல்லாம் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் வேணும், அல்லது நிறைய பட்டர் யூஸ் பண்ணி செய்வோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சில்கியாக ஒரே செகண்டில் ரெடி பண்ணிடலாம் இந்த சூப்பரான சில்கி சாக்லேட் கேக். பார்க்கவே ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ரொம்ப அருமையாக வந்திருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.